நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி யார் உண்மை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை உன்னை டிவி நேயர்களுக்கு இந்த வாய்ப்பு தந்த அருமையான அருமையான ஐயா குடும்பங்களுக்கும் கிறிஸ்திய நாமத்தினால் நான் வாழ்த்துறை சொல்லிக் கொள்கிறேன் கத்தரு இந்த டிவியும் டிவி நடத்துகிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இதற்கு உதவியாக இருக்கிற குடும்பங்களையும் இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் மகா பரிசுத்தத்தின் தேவனே இந்த நாளில் வேதத்தை தியானமாக நீர் எங்களுக்கு எந்த மன்னாவை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் கொடும் நாங்கள் பூசிக்கிறோம் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் சுகமடைவோம் விடுதல் அடைவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் வாரும் ஆண்டவரே பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த இரவு நாங்கள் ஓப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசி நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 வாசிக்கலாம் யோனா புஸ்தகம் ஒன் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் யோனா புத்தகம் இன்னைக்கு நீ போ போ நீ வாசிக்கலாம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனம் அமிதாயின் குமாரனாகிய ஆகிய குமாரனாகிய யோனாவுக்கு யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டானது அவர் அவர் நீ எழுந்து நீ எழுந்து மகா நகரமாக மகா நகரமாகிய நீ வைக்கும் நீலுவனுக்கு போ அதற்கு விரோதமாக அதற்கு விரோதமாக பிரசங்கி பிரசங்கி இந்த பிரசங்கி அதற்கு தான் நீ போ நீ தான் போகணும் நீ தான் போகணும் என் சகோதரன் சகோதரியே நீ தான் போகணும் என் பிரியமான தேவப்பிள்ளையே நீ தான் போகணும் நீ தான் போகணும் நீயும் தான் போகணும் மற்றவர்கள் குறித்து கர்த்தர் கவலை இல்லை நீ போ அதற்கு மூணாவது வசனம் சொல்லுது அப்பொழுது அப்பொழுது யோனா யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷிசுக்கு ஓடி போகும்படி தர்சிசுக்கு ஓடும்படி எழுந்து யோபாவுக்கு போய் யோபாக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அவர்களோடு அவர்களுடனே தர்ஷிஷுக்கு போக தர்சிசுக்கு போக கப்பலை ஏறினான் இன்னைக்கு வாலிபன் வாலிபர்கள் சகோதரன் சகோதரியே நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு திருச்சபையில் எந்த அங்கத்தினராக இருந்தாலும் சரி உன்னைத்தான் கத்தரை அழைக்கிறார் உங்களைத்தான் கத்தர் உனக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நீதான் புறப்பட்டு போக வேண்டும் நீ தான் நீதான் போ நீ நீ நீதான் போ வழி மாறி போகாதே வழி மாறி போகாதே உன்னாலே என்னாலே இந்த உலகத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது குடும்பத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது நம்மளை பான்கின்ற சகோதரனுக்குள்ளே நஷ்டம் வரக்கூடாது நம்மளுடைய இருக்கிற ஆயுள்களுக்கு கூட நஷ்டம் வந்துடக்கூடாது நம்ம ஏறுகிற வாகனத்துல கூட நஷ்டம் வந்துடக்கூடாது கவனித்து பாரு நம்மளால் என்ன நடக்குதுன்னு அதுக்கு தான் சொல்லுது ஒருவருக்கும் நீ இடதலை உருவாக்காத ஒருவருக்கு நீ இடதலை உருவாகாது ஒரு சிறியவனுக்கு இடதலை உருவாக்குனா அவனை சமுத்திரம் தான் காட்டி அவனை சமுத்திரத்தில் போடு சமுத்திரத்தில் போடு அதுக்கு ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை கப்பலில் இருந்த சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்தில் விட்டார் சமுத்திர எரிந்து விட்டார்கள் யோனோவா என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு யோனாவோ என்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் போய் படுத்துக்கொண்டு எவனா எக்காடா போங்கடா அந்த இயேசு வேண்டாம் அந்த தெய்வத்தை செயலும் வேண்டாம் சபையும் வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் நான் ஒரு சன்னியாசியை போய் இமை மேலையில் உக்காந்துக்கிறேன் எங்க வேணுமோ போக்காது அதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கலை அதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கலை அதுக்காக உன்னை படைக்கல ஆண்டவர் உன்னை படைத்தது அவருடைய சித்தத்துக்கு அவர் திட்டத்துக்கு செய்கிறதுக்கு தான் உன்னை படைச்சாரு அதற்கு தான் உனக்கு ஜீவனையை கொடுத்தார் அதற்கு தான் தான் தாயின் கருவலி உன்னை தோன்றும் முன்னே உலகத் தோற்றதுக்கு முன்னால் உன்னோட ஜீவ புஸ்தலின் பேர் எழுதப்பட்டது மரண புஸ்தல் எழுதப்பட்டிருக்கிறது கவனித்துப்பார் பார் ஆண்டவர் விட்டு எங்கே ஓடுகிறாய் தேவனுடைய வார்த்தை விட்டு எங்கே ஓடுகிறான்னு நினைக்கிறாய் உன்னால் அந்த கப்பலுக்கு சேதம் கப்பலுக்கு பிரச்சனை அயர்ந்த தரும் உனக்கு யார் எக்கடை பணம் எப்படியே போயிட்டு நினைக்கிற நீ உன் பக்கத்து வீட்டு நெருப்பு எறிந்தால் அவன் வீடு நெருப்பு உன் வீட்டுக்கு நெருப்பு வர்றது எவ்வளோ நாள் ஆகும் சீனா நாட்டில் கொரோனா வந்தால் இந்திய நாட்டை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் பிடிக்கும் வேதம் நிறைவேறியாகும் வேத வசனம் ஒரு போதும் ஒரு உறுப்பும் அழிவதில்லை உனக்கும் எனக்கும் கற்ற சொன்னது செய்யும் அளவும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் அவர் ரெடியாக இருக்கிறார் நீ நான் ரெடியாக இருந்தோமா கீழே போய் படுத்துக்கிறிய முடங்கி போய் படுத்துக்கிறிய கப்பலுக்கடியில் சரக்கு வேஸ்ட்டு கொண்டு வந்த மளிகை சாமான எந்தெந்த சரக்கு வந்துச்சா கப்பல் எல்லாம் போட்டு தண்ணியில் போடு கப்பலுக்கும் பிரச்சனை சுழல் காற்று கீழ்காற்று மேல் காற்று எல்லாம் அடிச்சு கப்பலுக்கு சேதம் ஒரு மனுஷனாலே எத்தனை பேருக்கு ஆபத்து ஒரு மனிதனாலே எத்தனை பேருக்கு பிரச்சனை ஒரு மனுஷர்களால் எவ்வளோ சரக்குக்கு பிரச்சனை இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு மருமக ஆகாத வந்துட்டா அந்த மருமக அந்த குடும்பமே உடஞ்சி போயிடும் ஒரு வீட்டுக்குள்ள ஆகாத ஒரு மருமகன் வீணா வீணான சிந்தனை உள்ள ஒரு மருமகன் வந்துட்டா அந்த குடும்பம் இல்லாத போயிடும் எல்லாரையும் வீட்டிலேயாவட்டும் எல்லோரு இடத்திலேயாவட்டும் எந்த ஒரு கம்பெனிக்குள்ளே எந்த ஒரு எந்த ஒரு காலேஜில் எங்க போனாலும் சரி ஒரு கெட்ட கிரிகள் ஒன்று உள்ள வந்துருச்சுன்னா அந்த இடமே கெட்டு போயிடும் அப்படிதான் யோனாவோட கதை உன்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வரக்கூடாது தேவப்பிள்ளையே கொஞ்சம் பார் கொஞ்சம் அதிகாரம் எட்டாவது வசன ஒன்பதாவது பத்தாவது மூணாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மனுஷரும் மிருகங்களும் மனுஷனும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு ஆ தேவனை நோக்கி ஆ உரத்த சத்தமாய் கூப்பிடவும் ஆ அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் ஆ தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் அல்ல லியா இதை சொல்றதுக்குத்தான் கர்த்தர் உன்னை சொன்னார் சரக்கெல்லாம் அழியுது பிரச்சனையெல்லாம் நீருது உனக்கு எதுக்கப்பா மீன் எதுக்கப்பா நைட்டு மூன்று நாளாக மீன் வயித்தல் இருக்கணும் நீ நாத்தத்தில் எதுக்கப்பா உலையான சேற்றுக்குள்ள பாதாளத்துக்குள்ளே கிடக்கணும் கிடுகிடு பாதாளத்துக்குள்ளே இருக்கணும் வேதம் சொல்கிறது சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படிக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர் கிடுக கடலில் சமுத்திரத்தில் ஆழத்தில் உன்னை போட்டாலும் அங்கே கத்துறதா கை உன்னை இறுக்கி பிடிக்கி இந்த வசனத்தை சொல்லத உன கூப்பிட்டாரு என் ஜனம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மனம் திரும்பணும் என் ஜனம் நான் படைக்கப்பட்ட ஜனம் மனம் திரும்பணும் யோனாவே நீ போ இந்த யோனாவை போல எத்தனை வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள் யோனாவை போல வலி விலகி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவ திட்டத்தை செய்யாமல் எத்தனை பேர் மறைஞ்சு வயசாகி வயசாகி கொண்டிருக்கிறீங்க எத்தனை வாலிபர்கள் கர்த்தருடைய திட்டத்தை தெரியாமல் எனக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை வரும் நாளைக்கு வேலை வரும் இன்னைக்கு ஐடியில் வரும் அன்னைக்கு வரும் வேஸ்ட் பண்ணி கொண்டு எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க என் வாலிப சகோதர சகோதரியே எலும்பிப்போ தேவு திட்டத்தை செய் எலும்பி வா உன்னதா இயேசு அழைக்கிறார் உன்னத அழைக்கிறார் உன்னாலும் உன் குடும்பத்துக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது தேவ அழைப்புக்கு விரோதம் தான் வரும் கத்தர் உன்னை நேசிக்கிறார் தேவ பிள்ளையே எழுப்பி வா இந்த ஒரு வார்த்தை சுவிசேஷம் பண்றதுக்கு புத்தி தெளிந்த பிறகு எல்லாம் நஷ்டமான பிறகு நீ வராது நஷ்டத்துக்குள்ளீக்கிரவா மூணு எட்டு வசிக்கல மீண்டும் மூன்று எட்டு மனுஷரும் மிருகங்களும் மனுஷனும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு தேவனை நோக்கி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடு உரத்த சத்தமாக கூப்பிட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் அவர்கள் தன் தன் பொல்லாத வழிகளை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் தன் தன் கை கைகளில் கொடுமைகளை விட்டு விட்டு திரும்ப கடவர்கள் திரும்ப கடவர்கள் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாத படிக்கு நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை மனுஷன் தேவன் வந்து மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு தன்னுடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் திரும்பினாலும் திரும்புவார் இன்னைக்கு அப்படி நிறைய ஒளிக்காரர் ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் வந்து ஒலிக்காரம் பேச்ச கேட்கலா அவங்களுக்கு தான் வரணும் அவங்களுக்கு தான் நடக்கணும் அவங்க வந்து சபைக்கு அடங்கிறது அவங்களை கண்டு உன்னை என்னை ஆண்டவர் அழைக்கல அவங்க முகத்தை கட்டி ஆண்டவர் அழைச்சாரு வானு கூப்பிட்டு நம்ம போகிறோம் அவ்வளோதான் தான் வந்தோம் ஆத்து மக்களை கொடுக்குறாரு சபைக்கு தேவனை சந்திக்கிறாரு எல்லாம் கொடுத்துக்கிறாரு மந்தையை மேய்க்காதவனுக்கு ஐயோ உபதேசம் உபதேசம் உள்ளது உள்ளதென்று இல்லாது இல்லாதென்று பிரசங்கக்கா பிரசங்கிக்கு பிரசங்கம் செய்யாதவர்களுக்கு ஐயோ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஒருவேளை அப்படின்னு சொல்லாத மனஸ்தவ யோனா செய்து கொண்டிருக்கிறார் பத்தாவது வசம் துவசிக்கலாம் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தியாக அவர்களுக்கு தீமை செய்யப்பட்டு சொன்ன யோநாட்ட சொன்ன வார்த்தைகளை குறித்து மனஸ்தாபப்பட்டு கத்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது அது செய்யாத இருந்தார் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற அப்பா சப்பா உன்னை சமுத்திரத்தில் போட்டாலுமே யோனாவே யோனாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்னை சமுத்திரத்துக்குள்ளே போட்டாலும் என் பையனுக்கு நான் சேஃப்டி பண்ணேன்னு சொல்லி ஒரு மீன் வாய்க்குள்ளே வச்சு மீன் ஜீர்ணம் பண்ணாதபடிக்கு மீனுக்குள்ள ஒரு பிரச்சனை வராதபடிக்கு அதுக்கு ஒரு வேதனை கொடுத்து உன்னை பாதுகாத்து வச்ச கத்தார் அவர் தீங்கிக்கும் ஆண்டவர் அண்டவர் இயேசு தீமை செய்கிற தேவன் அல்ல நன்மை செய்கவே பூமியில் சுற்றித் திரிந்தார் நன்மை செய்து கொண்டே இருந்தார் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அவர் அப்போ சில அண்மை செய்து கிராமந்தோறும் பட்டணம் சுற்றி தெரிந்தார் அந்த தெய்வம் அந்த ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறாருன்னு சொன்னான் என் பிரியமான சகோதரன் சகோதரிகளே என் பிரியமான ஊழியர்களே என் பிரியமான தேவ ஜனமே இந்த இடத்தையே தேடிட்டு உக்காண்டுக்காத இந்த இடத்தையே எனக்கு போதும் என் தலைமுறை தலைமுறை இந்த இடத்துல இல்லை ஏ உனக்கு ஒரு வேற இடமே இல்லையா கர்த்தர் உனக்கு வேற இடம் சொல்லலையா இதே தான் இடமா உனக்கு வேற இடம் தெரியல ஆண்டு சொல்லவே இல்லையா தலைமுறை தலைமுறை தப்பு கர்த்தரோட சத்தத்தின் கொஞ்சம் கேளு அட்ரஸ் சொல்லுகிற தேவன் நீல் பட்டணத்துக்கு போ சொல்லுகிற தேவன் நீனு பட்டணத்துக்கு போ அங்கு என் ஜனங்கள அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அங்க போ அவங்களுடைய கூக்குரல் பாவம் ஷாபங்கள் ஏன் சமூகத்துக்கு எட்டினது போ அவர்கள் மனஸ்தாவப்பட்டார்கள் கிறிஸ்துக்குள் தேவச்சனமே மனஸ்தாவப்படுகிற ஆண்டவர் நீ மனஸ்தாவப்பாடு இல்லையா ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறியே ஒரு வேலை தீங்கு செய்யாத கூட இருப்பார் நீ சொல்லுகிறியாயே ரசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு வாசிக்கலாம் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவர் மேல் நம்பிக்கையை இரு அவரே காரியத்தை அவரே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன்னை ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா உன்னோடைய வாழ்க்கையை கையில் கொடுத்துட்டு போயிட்டேரு அப்பா சொல்ற மாதிரி போ அவரே உனக்கு முன்பாக கோணனால செவ்வையாக்கிடுவார் வழியில் செவ்வையாக்கி வச்சிருப்பார் செங்கல் இரண்டா பிளந்தவர் கீழ்காற்றின நிலமா மாத்திக் கொண்டிருக்கிறவர் தேவன் இரவும் பகலும் ஆடுகளை வெளியே விட்டு முன்பாக செல்கிற தேவன் அவர் ஓனாய்க்கு நடுவில் உங்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி நம்மளை ஓனாய் கையில் சிக்காதபடிக்க காத்துக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தன் தலை எண்ணெய்னால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரத்தை நிரம்பி வைக்கிற ஆண்டவர் ஏ நன்மையும் கிருபியும் பின்தொடர்ந்து வரவிருக்கிற ஆண்டவர் அவர் தான் சொல்கிறார் நீ எழுந்து போ நீ எழுந்து போ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் வலியைப்பி வலியை ஒப்புவி தீங்கி செய்யறதுக்கு மனஸ்தவப்படுகிற தேவன் மனம் திரும்பினா போதும் தேவஜனமே பார்க்காத பார்க்காத எல்லாம் தேவனால படைக்கப்பட்ட சுவாசமுள்ள மனிதர்கள் தேவனால கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் குற்றத்தை பார்க்காத குற்றத்தை மூடப்பாரு குற்றத்தை மூடப்பாரு குற்றத்தை மூடுகிறவன் அவன் புற நினைக்காத மனிதன் மனிதன் பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை கேட்டுப்போ உன்னை என்னை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார் மகிமைப்படுத்திக் கொள்வார் போலாமா 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 பார்த்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே வாலிப சகோதர சகோதரியே உனக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறேன் தெய்வ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக தினமும் நான் ஜெபிக்கிறேன் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கலாம் கண்கள் முடி ஜெபிக்கலாம் யாரெல்லாம் போகிறேன்னு சொல்லி கைகளை உயர்த்துங்க யாரெல்லாம் போகிறேன்னு சொல்லி கைகளை உயர்த்துங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பேசுங்க வார்த்தையில் பேசுங்க தெரியாததை கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லுகிறோம் தெரிஞ்சு சொல்கிறோம் ஜாஸ்வா டிவியில் இந்த நம்பர்கள் வரும் கேளுங்க எதை கேட்கிற கேளுங்க ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா மகாபரிஷுத்தின் நல்ல தேவன்னை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் மக்கள் உண்மை சொல்லுகிற இடத்துக்கு போறேன்றாங்கப்பா அவங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அவங்களுக்கு நிறைவாக்கி தாரும் குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும் மேன்மையானதை கொடுங்க அற்புத அடையாளங்களை செய்யிட்டுப்பா அதிர்சிகளை நடக்கட்டும் கர்த்தாவே இதுவரையிலும் உங்களுடைய சத்தத்துக்கு டாட்டா காட்டினார்கள் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாது இருந்தார்கள் உங்களுடைய சத்தத்துக்காண்ட ஒரு செவியை கேளாத ஒரு வழி விலகி போனார்கள் ஆனாலும் இப்போ உண்மை தேடி வந்துட்டார்கள் அப்பா உண்மை தேடி வந்துட்டார்கள் அப்பா உங்களை தேடி நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரன் நாங்களும் வந்துட்டப்பா இன்னும் எங்களை வழி சாமி இன்னும் எங்களை வழிநடத்து அப்பா இன்னும் தேசங்களுக்கு கொண்டு போங்க இன்னும் ஆண்டவரே கிராமங்களுக்கு கொண்டு போங்க இன்னும் எங்களை பட்டணத்துக்கு கொண்டு போங்க இன்னும் ஆண்டவரே கடல் தாண்டி சமுத்திரத்தை தாண்டி ஆண்டவரே இதோ நதிகளை தாண்டி ஆண்டவரே எல்லா இடத்தையும் தாண்டி எங்களை கொண்டுட்டு போய் ஜனங்கள் இருக்கிற இடத்துல நிறுத்துங்கப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை உதவி செய்யும் நீர் எங்களோடு வாரும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் தாழ்த்துகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இலையும் உங்களுடைய கரம் அமரட்டும் வெளிப்பாடு உண்டாகட்டும் தரிசனம் உண்டாகட்டும் தேவ வார்த்தை பேசுவீராகப்பா பேசி பலப்படுத்தும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கிறிஸ்து யேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்த மக்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வெளிப்பாடு உண்டாவதாக ஆமேன் 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 ஆமேன்